இறந்த பெண்ணின் உடலை வைத்து நள்ளிரவு ரகசிய பூஜை செய்த மந்திரவாதி சிக்கி கைதாயிருக்காரு. விசாரணையில் மந்திரவாதி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாங்க காவல்துறை வட்டாரம். மந்திரவாதி கார்த்திக் இவரின் மனைவி தீபிகா இருவரையும் பெரம்பலூர் போலீசார் சில தினங்களுக்கு முன்னாடி வீட்டுல வச்சு கைது செஞ்சாங்க. அப்ப அவரு அழுகிய நிலையில இருந்த ஒரு பிணத்தை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் பிணம் எப்படி வந்ததுன்னு கேட்டு பிணத்தை பணத்திற்காக விற்பனை செஞ்ச 4 பேரையும் கைது செஞ்சாங்க. மந்திரவாதி கார்த்திக் போலீஸ் விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லி அதிர வச்சிருக்கான். விசாரணையில மந்திரவாதி அப்படி என்ன சொன்னான்னா, இறந்த பெண்ணின் உடலின் மர்ம உறுப்பின் மீது அமர்ந்து பூஜை செஞ்சதால எனக்கு அபூர்வ சக்தி எல்லாம் கிடைச்சிருக்கு, ஆவிகளோட பேச முடியுதுன்னு போலீஸ் விசாரணையில மந்திரவாதி கார்த்திகேயன் தெரிவிச்சிருக்கான். தற்கொலை செய்து கொண்ட மாணவி அபிராமியின் உடலை வச்சு 45 நாட்களுக்கும் மேலா நள்ளிரவு பூஜை செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி பல உடல்களை வாங்கி இது போன்ற மாந்திரீக வேலைக்கு பயன்படுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. தான் கிட்ட 2000 ஆவிகள் இருப்பதாகவும் தான் சொல்ற வேலைகளை அது செய்யும் விசாரணை அதிகாரிகளையே மிரட்டி இருக்கிறான். இன்னும் 1 வாரம் தள்ளி என்னை கைது பண்ணுங்க, சசிகலா சிறையிலிருந்து வெளிவர அகோரி பூஜை செஞ்சிட்டு இருக்கிறேன், இது முடிய என்ன 1 வாரம் இருக்குது, என்ன விட்டுருங்க, அந்த பூஜை முடிஞ்சது நானே வந்து சரணடைகிறேன்னு மிரட்டி இருக்கிறான் அந்த மந்திரவாதி கார்த்திகேயன். அவனுடைய பேச்சு சைக்கோ மாதிரி இருக்கதா போலீசார் கருதுறாங்க. அதோட அவன் கிட்ட குறி கேட்க நிறைய அரசியல்வாதிகள் வந்துட்டு போறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. என்ன கொடுமை சார் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.